இன்னைக்கு வ்ளாக் பார்த்தீங்கன்னா மதியத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு எங்கள் வீட்டில் கிளிச்ச மீன் குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் சங்கரா மீன் ஃப்ரை இதுதான் செய்ய போகிறோம். அதுக்கு தான் மீன் கழுவிட்டுருக்காங்க ஆயா. இப்போ ஃபஸ்ட்டு அவங்க கழுவுறது பார்த்திங்கன்னா கிளிச்ச மீன், அதை நல்லா உப்பு போட்டு நல்லா உரசி கழுவுவாங்க, அதனோட அந்த கவிச்ச ஸ்மெல் போகிறதுக்காகவும் அப்புறம் பார்த்திங்கன்னா மீனில் இருக்க அழுக்கு போகிறதுக்காகவும் கல் உப்பு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க நல்லா உறஞ்சி கழுவுறதில் நீங்கள் பார்க்கலாம். அது வந்து சட்டி வந்து நாங்கள் மீன் சட்டின்னு சொல்லுவோம், அதில் தான் மீன் குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி கழுவுறதா இருந்தாலும் சரி அந்த சட்டி தான் யூஸ் பண்ணுவோம், வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த சட்டியில் நல்லா உறஞ்சி கழுவுறாங்க. தோட்டத்தில் தான் இதை நாங்கள் கழுவிட்டுருக்கோம். இப்போ இதை நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் குழம்பு செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா இதான் வந்து குழம்பு செய்கிற சட்டி. இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதில் வந்து வடகம் போடுறோம், வடகம் அப்புறம் கொஞ்சம் வெந்தயம். இதை தான் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். என் மாமியார் தான் சமைக்கிறாங்க இன்றைக்கி. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரணும். இது வந்து மீன் சட்டின்றதால நம்ம வந்து குழம்பு ஃபுல்லாக அந்த ஹீட் வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நம்ம வதக்கும் போதும் சரி குழம்பு தாளித்த உடனே பார்த்திங்கன்னா அது சட்டின்றதால ஹீட்டை ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புளி நம்ம புளி ஊற வச்சுருக்க புளியிலேயே மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள், எல்லா காரம் உப்பு எல்லாத்தையுமே நாங்கள் அதிலே தான் ஆட் பண்ணுவோம். அதை போட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கணும். புளி தண்ணியை கரைச்சி வச்சுட்டு அதுலேயே இந்த காரெல்லாம் போட்டு கரைச்சிக்கணும். கரைச்சிக்கிட்டு அதை ஊற்றியாச்சு. இந்த புளி தண்ணி போக பத்தாததுக்கு பச்சை தண்ணி ஊற்றிக்கிறாங்க. ஊற்றி இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த வந்து கொஞ்சம் சுண்டன மாதிரி ஆகணும். அதுக்குள்ளே மீன் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிடலாம். மீன் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள் தூள் போட்டுட்டாங்க ஏற்கனவே, அப்புறம் மிளகாய்த்தூள் போடுறாங்க இப்போது, அப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு. அரிசி மாவு இல்லாதவங்க கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சி இதை ஊற வைக்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா மீன் மசாலாலாம் கடையில் விற்பாங்க, அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல நாங்கள். நாங்கள் வீட்லேயே அரைச்சோம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு அப்புறம் அது கூட கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவும் போட்டிருக்கோம். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சி இதை வந்து ஒரு எவ்வளோ நேரம்னா எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் அந்த மசாலா இறங்கும். நாங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வைக்க போகிறேன். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சிங்க பார்த்திங்கன்னா, நல்லா கொதிச்சு வந்து சுண்டியிருக்கு. ஸோ இதில் இந்த மீனெல்லாம் போட்டுக்கலாம். இது கிளிச்ச மீன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்து பக்கம்லாம் கிடைக்கும் இது. இந்த கிளிச்ச மீனை போட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ஆஃப் பண்ணிடலாம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நிறுத்திடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறுத்தியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ண போகிறேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நான் மீன் ஃப்ரை ரெடி பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை கல்லில் தான் மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். மீன் தோசை கல்லில் தான் ஃப்ரை பண்ணுவோம். மீன் ஃப்ரை பண்ணுறது எண்ணெயில் பார்த்தது மீனில் அர்த்தம் பிடிக்காது. ஸோ வந்து தோசை கல்லில் தான் பண்ணுவோம். கல் காஞ்சிருச்சு, இப்போ மீன் எடுத்து வச்சிட போகிறேன். சங்கரா மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு மீன் ஃப்ரை அது காம்பினேஷனே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அந்த முழு மிளகாய் சாம்பார் இருக்கு இல்லையா, சில பேர் கிளி போட்ட சாம்பார் சொல்லுவாங்க, இல்லைனா முழு மிளகாய் சாம்பார் சொல்லுவாங்க, அது கூடயும் இந்த மீன் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனோட காம்பினேஷன். இப்போ இது 4 நாளாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து இதில் சுற்றி எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தீயே நான் குறைக்க மாட்டேன், ஃபுல் தீயிலேயே தான் இருக்குது, மீடியம் தீயில் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த எண்ணெயெலாம் மேலே எங்கேயும் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இது மேலே ஏதாவது ஒரு இது மாதிரி மூடி மாதிரி வச்சு மூடிடலாம்.
ஓகே, இப்போ மூடிட்டேன், திறந்து இப்போ வந்து திருப்பிக்க போகிறேன். கேமரா வச்சுக்கிட்டு திருப்பறதுக்கு சரி வரல. பொறுமையாக திருப்பணும், இல்லைன்னா இந்த தோல் வந்து பிச்சுக்கும். பொறுமையாக திருப்பிட்டு திரும்பியும் அந்த மூடி வச்சு மூடிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துட்டு வேற போட்டுடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி மீன் செய்வீங்க, டீப் ஃப்ரை பண்ணுவீங்களா இல்லை இந்த மாதிரி தோசைக்கல்லில் தான் போட்டு எடுப்பீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த மீனை போட போகிறேன். இதே போல் தான் எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்களா, இது கொஞ்சம் அவசரப்பட்டு திருப்பினதில் தோல் பிச்சிட்ருக்கு. டேஸ்ட்டு ஸோ வந்து அவளுக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் நல்லா மீன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது தீபாவளி பர்ச்சஸ்க்காக வெளியே கிளம்பிகிட்ருக்கோம். இதோட இந்த ப்ளாக் முடியுது. இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.